ஹாய் கைஸ், பூமியை ரீச் ஆகிற சன்ரேஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று பேரலலாக இருக்கும் அப்படின்னும், இதனால் ஏரோப்ளைன் பறக்கும்போது கூட அதோட நிழல் ஏரோப்ளைனை என்ன சைஸோ அதே சேம் சைஸில் தான் உழுவுன்னு படிச்சிருப்போம். இது எதுனாலங்கிறத இந்த வீடியோவில் விஷுவலைஸ் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி பார்த்துருவோம். இதுதான் எர்த்து, இதுதான் சன்னு. பாருங்கள், சன்னில் லிட்ரலாக ஒரே ஒரு பிக்சல் சைஸ் தான் நம்மளோட எர்த் இருக்குது. இது சைஸ் கம்பாரிசன். டிஸ்டன்ஸு 93 மில்லியன் மைல்ஸ். இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் நம்மளால் 107 சன்ஸை வச்சு ஃபில் பண்ண முடியும். நடுவில் இருக்கிறது பூரா எம்டி டார்க் ஸ்பேஸ் தான். எவ்வளோ பெருசு பாருங்க. இப்போ இந்த 3D மாடலை பாருங்க. செட் ஆஃப் பேரலல் ட்ரேஸ் சன்னிலேருந்து எர்த் ரீச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த பேரலல் ட்ரேஸை இன்னொரு காப்பி எடுத்து இதுக்கும் இதுக்கும் உள்ள டீவியேஷனை 0.01 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ என்ன தான் நம்மளோட ரெண்டு செட் ஆஃப் ரேஸும் ஒரே பாயிண்டில் ஆர்ஜின் ஆனாலும் வெறும் 0.01 டிகிரி டீவியேஷன் இருக்கிறதுனால ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் ஆகி ஓவர் த டிஸ்டன்ஸ் ஒன்றை விட்டு ஒன்று ரொம்ப தூரம் விலகி போகிறதுனால தான் எந்த விதமான ஆங்கிள் டீவியேஷனும் இல்லாத பெர்ஃபெக்ட்லி பேரலல் சன்ரேஸ் மட்டும் எர்த் ரீச் ஆகுது.